மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுரா. அம்மா என்ன குடி, என்னம்மா நொன்ற, இருக்கும் போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பெருக்கு நீங்க போட? அந்த பக்கம் வர வர எங்களோட நீங்க தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். என்னால முடியல, நீ போய் பண்ணிட்டு வாயே. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. என் இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதமா, சான்ஸே இல்லம்மா. எவ்வளவு பசங்க நானே பழம் பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேக்குறேன், மேட்ச் பாக்கணுமா? சரி போறேன், மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வட சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு, இப்ப மட்டும் ஒழுங்கா நடக்கற. சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கு எல்லாம் சான்ஸ் இல்ல. பை, ஹேவ் ஃபன் டா. டேய் டேய் நானும் பை மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி சரி வரேன், மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனா ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது, அப்ப பாத்துக்கலாம் மச்சான். என்ன ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்ல மச்சான். உனக்கு சி தூ சுப்பிரமணிய சுவாமி பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம், ஆனா நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா அது? அவ தான் என் ஹீரோயின். ஹேய் அது ரேவதி எங்க காலனில தான் இருக்கா? தெரியும்டா, நான் எதுக்கு அடிக்கடி உங்க காலனிக்கு வரேன்? ஒன்ன பாக்கவா? அடப்பாவி. ஹேய் அது கொடுக்காத மச்சா, யார்ட்டையும் சரியா கூட பேசாது, பயங்கர அரகண்ட்டு. அப்ப நான் என்னோட நெக்ஸ்ட் லவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7 ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடி தானு. அங்கே பாருங்க பாரு, அந்த பொண்ணு கிடைச்ச ஒன்று தெரியும்டா யார் காமெடி என்ன. மச்சா வரடா, எப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவன் சிங்கிளா இருப்பான்லாம் தோணல மச்சா. இந்நேரத்துக்கு அவனா ஒருத்த சத்தியமா காலில் வந்தா தூக்கிருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் டேய் கிளம்புறங்க மச்சா, வர வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா இவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன அவன் நம்ம ரெண்டு பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. வீட்டுல எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டால போக மாட்டானே. எங்க போற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன், அந்த ரேவதி எனக்கு ஓகே, அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு எங்க போற? மச்சா கோயிலுக்கு போறேன், நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில் அவன் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான் நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். ஆ மேக்ஸ் இங்கே போடு. ஹேய் எங்கடா போகிறீங்க? கோயிலுக்கு மச்சான். டேய் குமரா வர வரும் காமெடி டைமிங் சான்ஸே இல்லை. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம செந்தில் குமாரில் அவங்ககிட்ட பேட்டு கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு வரதுக்காக போகிறேன். சரி அப்படியா? அம்மா மாவு கொடுத்துட்டாங்க, அத்தட்டு கொடுத்துட்டு வந்துடு. டேய் மச்சா மச்சா இது என்ன மூணு பேர் செய்கிற வேலையாடா? நாங்கள் ரெண்டு பேர் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ போய் தோசை சுட்டுட்டு. ஓகே மச்சா பாய்டா பாய். நல்லா வட சுடு. ஏன் மச்சா கழட்டி விட்றதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா. அவங்க அம்மா போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டு எதுக்கு? சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ் தினமும் கோயிலுக்கு போறியாமே, உங்க அம்மா சொல்றாங்க. என்னது தினம் கோயிலுக்கு போறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும், அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ற?
ஒரு டாக்டர் போறனாலும் கேட்க மாட்டேங்கிற வர வரணும் மருந்து அதிகமாயிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துருங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு ஹாஃப் அன் அவர் தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சா, உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்களே மச்சா, போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு, ஒரு ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சா. நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சா 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 மச்சா, அப்பா ஆஃபீஸ் அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். மூடு, அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போகிற? போய் எப்போ பேசுவேன்? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு மச்சான்.